புரட்டாசி மாத பிறப்பை முன்னிட்டு திருவேங்கடநாதபுரம் வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் புஷ்ப அங்கி கருட சேவை நடைபெற்றது. நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற வைணவ தலங்களில் ஒன்றானதும் பக்தர்களால் தென் திருப்பதி என அழைக்கப்படும் திருவேங்கடநாதபுரம் வெங்கடாச்சலபதி திருக்கோவில் தாமிரபரணி நதிக்கரையில் சிறு குன்றின் மீது அமைந்துள்ளது. இங்கு ஸ்ரீதேவி, பூதேவி, சமய வெங்கடாச்சலபதி பெருமாள் அருள் பாலித்து வருகின்றார். குன்றின் கீழே வரதராஜர் தன் தேவியருடன் அருள் பாலித்து வருகின்றார். சிறப்பு வாய்ந்த இத்திருத்தலத்தில் புரட்டாசி மாத பிறப்பை முன்னிட்டு பூ அங்கி கருட சேவை நடத்தும். 100 வருடங்களுக்கு முன் கருட வாகனம் பின்னப்பட்டதை தொடர்ந்து முழுவதும் வெங்கலத்தால் ஆன கருட வாகனம் செய்யப்பட்டது. புது வாகனம் வெள்ளோட்டத்தில் கருடனை கோவிலிலிருந்து வெளியே கொண்டு வர முடியாதபடி அளவுக்கு கனம் வந்திருக்கிறது. பிரசன்னம் போட்டு பார்த்ததில் இந்த கருட வாகனம் வெளியே செல்லக்கூடாது என உத்தரவு வந்திருக்கிறது. அன்று முதல் இந்த கருட வாகனத்தில் பெருமாளை எழுந்தருளச் செய்து ஆண்டுக்கு ஒரு முறை புஷ்ப அங்கி கருட சேவை நடைபெறும். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வெங்கடாச்சலபதி சிறப்பு அலங்காரத்தில் பெரிய திருவடியான கருடாழ்வார் மீது அமர்ந்து காட்சி கொடுத்தார். முன்னதாக மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. நட்சத்திர ஆரத்தி, கோபுர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. புஷ்பாங்கி கருட சேவையின் முக்கிய நிகழ்வான சுவாமி வெங்கடாச்சலபதி கையில் கருட சேவை பொறிக்கப்பட்ட வெள்ளி செங்கோலை எடுத்து கருட வாகனத்தை வலம் வந்தார். தற்போது நிலவி வரும் கொரோனா நோய் தொற்று சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு தமிழக அரசு தெரிவித்துள்ள வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையிலும் மாவட்ட நிர்வாகத்தின் அறிவிப்பின்படி விழாவில் பக்தர்களுக்கு தரிசன அனுமதி இல்லை.